கேட்டிருக்கேன் நான் வந்து ஆப் மூலியமா. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கு. அதாவது எப்படி சொல்ல ஓகேயா இருக்குன்னா, நிறைய பேர் என்ன இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த ஊர்ல பணம் எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், பிளஸ் வந்து ரீசார்ஜ் பண்றது கூட இந்த ஊர்ல கடை இல்ல. ஒரு அண்ணா வச்சிருந்தாங்க போல, இப்ப அவங்க அத சரியா பண்ணல போல, அந்த தெருவுல வச்சிருந்தாங்க, அவங்களும் இப்ப சரியா பண்ணாததுனால நிறைய பேர் எனக்கே நிறைய டைம் பணம் எடுக்க முடியாம இங்க இருந்து டவுனுக்கு விருதாச்சல தான் போகணும். சரி, அதான் அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப நார்மலா என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தப்ப எல்லாரும் இந்த டாப்அப் படிப்பாங்க. அப்புறம் நான் சரி, இந்த டாப்அப் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் கேக்குறாங்கல்ல நார்மலா அக்கௌண்ட்ல, சோ அதனால என்ன பண்ண, அதை சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி பார்க்கும் போது ஒரு ஆப் ஃப்ரீடம் ஆப் கிடைச்சது, கமிஷன் ஷாப். இப்ப அது மூலியமா அது பண்றேனா, சோ அது எனக்கு நிறைய வர்றாங்க. சோ அப்ப இதே நம்ம பண்ணலாமே அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்ததா, சரி அதான் காண்டாக்ட் பண்ணி பாக்கலாம்னு பார்த்ததுல உங்களது பார்த்தேன். சரிங்க, ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் 2500 ரூபா வரும். அது மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், ஆல்ரெடி இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் போதும், அதுலயே நீங்க மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் அதுல நீங்க மிஷின் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களே, ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிறாரு, அது எப்படின்னா, அதாவது எல்லாரும் கார்டு போட்டு பேங்க்ல எடுக்கலாமே அந்த மாதிரியா, அது என்னது, எனக்கு அதை கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்களேன். ஏடிஎம் கார்டு ஒருத்தர் ஸ்டேட் பேங்க்ல ஏடிஎம் அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா, அவர் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தாருன்னா அவர் ஏடிஎம் கார்டு போட்டு நீங்க பணம் எடுத்துடலாம். ஓ, அதாவது நார்மல் ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம போட்டோ எடுக்கிற மாதிரி, அது அது வந்து அந்த ஒரு பேங்க் மட்டும்தானா இல்ல எனி பேங்க் ஏனா? இல்ல, எந்த பேங்கா இருந்தாலும் பணம் போட்டு எடுத்து கொடுக்கலாம், எந்த பேங்கா இருந்தாலும் ரேகை வச்சு எடுத்து கொடுக்கலாம், ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்து கொடுக்கலாம். ஓ, சரி சரி சரி. அப்பனா வந்து அதுவும் இதுவும் ரெண்டும் வேணும், வாங்கிக்கலாம்ல? ஆ, வாங்கிக்கலாம், ரெண்டும் சேர்த்து கூட வாங்கிக்கலாம். இப்ப நீங்க அந்த ஏடிஎம் கார்டு சொன்னீங்களா, அதுலயே வந்து இந்த போன் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா? முடியாதா? தனியா வாங்கிட்டு நான் வேணா வெயிட் பண்ணி வாங்கி பாக்குறேன்னே, பட் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்துட்டு, இல்ல ரெண்டும் வாங்கினா ஆஃபரா இல்ல எப்படி, எனக்கு அதான் கேக்குறேன். எனக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க, நான் எனக்கு இதை பத்தி நிறைய ஃபீல்டிங் தெரியாது, இப்ப நான் ட்ரை பண்ணலாம்னு. நான் பேசிக் நான் சொல்றது 2500 ரூபாய்க்கு ஒரு மந்த்ரா டிவைஸ் வாங்கினீங்கன்னா போதும். இதை செய்யுங்க, ஒரு ஒரு மாசம் செஞ்சுட்டு பரவாயில்ல, நல்லா போகுது, நிறைய பேர் காசு ஏடிஎம் கேக்குறாங்கன்னா அப்புறம் ஏடிஎம் கூட வாங்கிக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. கேட்கணும்னாலும் கையோட வாங்கிக்கீங்க. எடுக்கவே முடியல, அதோட எங்க ஊருக்கு பஸ் வசதி நிறைய இல்லையா, அதுக்காண்டியே பாதி பேரு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இதுக்குன்னு லீவ் போட்டு போக வேண்டியதா இருக்கு, பணம் எடுக்க போனா வேலை என்ன போட்டுட்டு அதுதான் ஓடுதுங்க. மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த ஊர்ல? ஆக்சுவலி நான் புதுசு கல்யாணம் ஆகி இப்பதான் வந்து ஒரு 1 இயர் தான் ஆகுது. ஒரு அதாவது இங்க வந்து ஒரு 3 பேர் மட்டும்தானே எடுப்பாங்க, இன்னைக்கு ஒரு 5000 பேர் தாண்டி தானே இருப்பாங்க. ஆனா இங்க வந்து வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, சோ அதனால அது அவங்களுக்குதான் பெனிஃபிட் நிறைய தேவைப்படும். ஏன்னா இங்க இருந்து போய் நடந்து கூட போக முடியாது, அதனால எனக்கு பிளேஸ் ஓகேயா செட்டில் ஆகுது. ரெண்டாவது வந்து நான் நல்லா பழக்கமா இந்த பிள்ளைங்கள்ட்ட, ஜஸ்ட் நான் பிள்ளைங்கள்ட்ட தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் பிள்ளைங்கள்ட்ட நிறைய அட்டாச்மெண்ட் இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல தான் போய் சொல்லிடுச்சு போல, அவங்க அம்மா அப்பா தேடிட்டு வந்து எனக்கு டாப் அப் பண்ணிட்டு போறாங்க. இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் லாபம் ஈட்டுறதுக்கு முதல் தகுதி வந்து அந்த பிளேஸ் கரெக்டா அமையணும், அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதனால கட்டாயம் பண்ணலாம். நீங்க ஒன்னும் இஷ்யூ இல்ல, கொஞ்சம் நிறைய பேர்ட்ட பணம் இல்லன்னு சொல்லி அனுப்பிடுறாராம், சோ அதனால இது கொஞ்சம் நம்ம ஓகே பண்ணலாமே அப்படின்னு தான். எனக்கு பிரச்சனை இல்லண்ணா, நான் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால நான் கையிலயும் காசு வச்சிருந்தோம், பிளஸ் அக்கௌண்ட்லயும் கிடைக்கும். ரொம்ப கவனம், அதனாலதான் நீங்க லேடிஸ் பண்றதுனால ரொம்ப கவனம், காசு கொடுக்கும் போது கச்சிதமா இப்ப 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுன்னு கொடுத்துடக்கூடாது, 500 ரூபா நோட்டு 100 ரூபா கொடுத்துடக்கூடாது.
ஹேண்டலிங் கவனமா பண்ணும். இப்போ நாலு பேர் வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் நிக்க நின்னுட்டு ஒவ்வொருத்தரும் அச்சமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெயின் விஷயமே அதான். ஏன்னா உரிமை தொகை 100 நாள் சம்பளம் எல்லாம் போடும்போது ஒரே டைம்ல வருவாங்க 20 பேர் 30 பேர். ஆமா 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 தெரியும். அந்த அந்த கூட்டம் வந்துரும் அந்த 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 ஒரு டைம் மட்டும். ஆமா வந்தா ஒரே இதா தான் வருவாங்க. அப்ப வந்து நீங்க அன்னைக்கு டவுன் ஸ்டார்ட் பண்ணீங்க 6 மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஒரு 6 7 மணி 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. ஆமா. அதாவது உங்களுக்கு அப்ப கஸ்டமர் சேர விடாம வர வர எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் டக்கு டக்குன்னு. குறிப்பா இப்ப மகளிர் உரிமை தொகை எல்லாம் போட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே டைம் ஒரே நாள்லதான் வேணும்பாங்க. அந்த மாதிரி டைத்துல என்ன பண்றீங்கன்னா பணத்தை எடுத்து இப்ப அவங்கள ரேக வச்சு கரெக்டா வருதான்னு பாக்குறதுக்கு ஒருத்தரும் பணத்தை எண்ணி குடுக்கறதுக்கு கூட ஒருத்தர் யாரையோ சப்போர்ட்டுக்கு வச்சுக்கங்க. அந்த மாதிரி டைத்துல பில்லிங் மிஷின்ல பில்லிங் எடுத்து கொடுத்துருங்க. இன்னும் சிறப்பாயிடும். அவங்க கிட்ட ஒரு காப்பி உங்களுக்கு ஒரு காப்பி வச்சுக்கோங்க போதும். ஓகே. அப்ப எனக்கு பில்லிங் மிஷினும் ஓகே தான் சார். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாவும் இருக்கும். பிளஸ் வந்து நம்மளே ரிட்டர்ன் காட்டலாம். இது தப்பா இச்சு நீ தப்பா குடுத்துட்டேன்னு சொன்னா கூட நம்ம வந்து ஒரு காட்டி கொடுக்கலாம்ல. இந்த பில் உங்களுக்கு தான், உங்க அக்கௌண்ட் நம்பர் உங்களோட இந்த டைம்ல நீங்க எடுத்திருக்கீங்க, இவ்வளவுதான் பணம் எடுத்திருக்கோம், விட்ரால் ஆயிருக்கு அப்படிங்கறத கரெக்டா சொல்லலாம்ல. பில்லிங் மிஷின் கொடுத்தா கூட எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கும் தான். ஒருத்தர் அவர் வந்து கையில காசு போல காசு இல்ல காசு இல்லன்னு அதனால அவர் ரீசார்ஜும் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரா. அதாவது அந்த இடத்துலதான் நீங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாது சரிங்களா. அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கணும். தராது ஒரு பெரிய குறை கிடையாது. இப்போ ரொம்ப வயசானவங்க இருக்காங்கன்னா பக்கத்துல யாராவது படிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட காசு கொடுத்து எப்ப அந்த அம்மாட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல அது வந்து சாட்சி இருக்கும். பட் நோட்ல எழுதி ரேக வாங்கிக்கலாம், சைன் வாங்கிக்கலாம். அது ரெண்டாவது. ஆனா வரவங்களுக்கு காசு இல்லன்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க பிசினஸ் வந்து ரொம்ப பாதிக்கும். லாஸ் லாஸ் கரெக்ட். அதுதான் இப்ப அவருக்கு இதாயிருச்சு. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ரொட்டேஷனுக்கு தான் அமௌண்ட் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மிஷினும் அப்டேட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார். ரொட்டேஷனுக்கு காசு இல்லைன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் நம்ம உங்களுக்கு வேலை அதிகமாகும். நீங்க லேடிஸ்ங்கிறதுனால 5000 இருந்தா பண்ணலாம், அது வேற விஷயம். போய் போய் எடுத்துட்டு வரணும் திரும்ப திரும்ப, அது வந்து கஷ்டம் ஆயிடும். லேடிஸ் உங்களுக்கு செட் ஆகாது இல்லையா. வெளியில இருக்கிறதுனால அவர் அக்கௌண்ட்ல பணம் போட்டுருவாரு எனக்கு. இங்க ரொட்டேஷனுக்கு வந்து எனக்கு காசு எடுக்கிறது என்னன்னா, எனக்கு இப்ப டாப் அப் பண்றதுனால நிறைய பேர் அந்த காசு இப்ப என் கையில தானே வருது. இப்ப நான் அக்கௌண்ட்ல பிளஸ் போறது டைரக்டா வந்து நான் அடுத்தவங்க மொபைல் கேட்டுதான் அந்த மொபைலோட காசு வந்து எனக்கு கையில குடுத்துறாங்க. சோ அதனால எனக்கு வந்து அது ரொம்ப இடைஞ்சலாவும் இருக்காதுன்னு தோணுது. பிளஸ் நானும் பேங்க்ல இருந்து கையில எப்பயுமே ஸ்டாக் பணம் வச்சிருப்பேன். ஏன்னா இங்க நிறைய பேர் ஹெல்பிங் கூட என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. சோ அது நான் வந்து அப்ப நான் ஆக்சுவலி நான் பிசினஸ் தொடங்கன்னு ஆரம்பிக்கவே இல்லை. சாதாரணமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் போன்ல டாப் அப் பண்றது, டிவிக்கு டாப் அப் பண்ணி விடுறது, பணம் தம்பிக்கு அனுப்பி விடுறது, இது பண்ணுமா இது பண்ணுமான்னு சொன்னாங்களா. அப்புறம் தான் எனக்கு ஒரு மைண்ட் வந்தது, ஏன் நம்ம இதை ஒரு பிசினஸ் தான் பண்ணக்கூடாது. அவங்க 1 ரூபா பாயிண்ட்ஸ் கிடைச்சா கூட நமக்கு தானே லாபம், நம்மளுக்கு தானே பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் 50 பைசா போகுது அப்படிங்கறத தான் நான் செக் பண்ணி பார்த்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா. கட்டாயம் மாசம் வந்து ஒரு 15000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கமே கிடைக்கும். மறுபடியும் சொல்றது ரொம்ப கவனமா பண்ணணும் சரிங்களா. அதனால ரொம்ப கவனமா தான் பண்ணணும், மாத்தி கொடுத்துடக்கூடாது. அவங்களும் நம்ம ஏமாத்திரம் கஸ்டமரும் நம்மள ஏமாத்த பாக்கறதாங்கன்னா விடக்கூடாது.
அவங்கள மிஸ்ஸிங் இருக்கு, நீங்க வேணும்னே பண்ணுவீங்கன்னு சொல்லு, கவனக்குறைவாப்பா ஒருத்தர் அந்த மாதிரி. புரியுது புரியுது, பதட்டத்துல பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது எனக்கு தெரியும் நடந்ததுதான். இப்போ இப்ப போன தருமபுரியில ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த 100 நாள் சம்பளம் போட்டப்ப எல்லாரும் கூட்டமா வந்துட்டாங்க, அந்த பதட்டத்துல இவரு வந்து என்ன பண்றாருன்னா காசை வந்து அந்த அம்மாட்ட சேர்த்து கொடுத்துட்டாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சொல்லலாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க போய் சமைச்சிட்டு வாங்க நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க அவங்க வீடு தானே அதனால நீங்க வந்து சாயந்தரம் வாங்கிக்கணும் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிதான் பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும் ஏன்னா வந்து நாலு பேர் வராங்கன்னா நீங்க இந்த வேலையே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க போயிட்டு உனக்கு கஸ்டமர் என்னடா நம்ம கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் சொன்னால அவங்க ரொம்ப அர்ஜென்டா இருந்தாங்கன்னா இங்க எடுக்க முன்னாடி நிக்கிறவங்க கிட்ட அம்மா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா ரொம்ப அர்
சொல்லலாம். அதையும் தாண்டி ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் காசு நான் கொடுத்துட்றேன், நீங்க மறுபடியும் வந்து ரேகை வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய டெக்னிக்கல் இருக்கு, நிறைய கரெக்டா பார்த்து கவனமா பண்ணுங்க, நான் நிறைய சொல்லி தரேன் உங்களுக்கு பண்ண பண்ண. ஓகே ஓகே சார். எனக்கு ஆக்சுவலி இது பிளான் இல்லையா இது, அப்புறம்தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. நீனா எல்லாருக்கும் இந்த ஆதார் கார்டுல நம்பர் சேர்க்கறதா இருக்கணும் எல்லாமே நானா பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் இடையில. சோ அப்ப பேசு நிறைய வீட்டுக்காரு, நீ ஏன் இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸா செய்யணும்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நானே என் கை குழந்தை வச்சிருக்கேன், நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், திடீர்னு பணம் வேணும்னா என்ன பண்றது, இங்க இங்க எங்க ஊர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, முக்காவாசி பணமே வராது, பணம் வந்தாலும் 12 மணிக்கு மேல போஸ்ட்மேனுக்கு கொண்டு கொடுப்பாங்க, அந்த அக்கா சில நாளைக்கு கொடுக்குவோம் சில நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. அது மெயினா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு மெயினா கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதுக்காண்டி போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிருக்கேன், அப்படியும் எனக்கு அங்க பணம் கிடைக்காது எமர்ஜென்சிக்கு. சோ இப்ப என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருந்தது. அப்ப அதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டேன் பணம் எடுக்கிறதுக்கு. அதாவது சொல்றேன், போஸ்ட் ஆபீஸ்க்கு பதிலா நீங்க பேங்க் ரன் ஆகுற மாதிரி நான் பண்ணி தரேன். போஸ்ட் ஆபீஸ்க்கு இருக்காது, நீங்க ஓபன் பண்ணிக்கீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு வேலை இருக்காது. ஆமா ஆமா ஆமா. ஐயோ போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பேர் எல்லாமே ரிட்டர்ன் தான் சார் போறாங்க, அக்கௌண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு ஓபன் கண்டிப்பா பணம் கொடுப்பேன்னு சொன்னதுனால நானே அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் போஸ்ட் ஆபீஸ்ல, அப்படின்னு என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா நீங்க பணம் இல்லடா, பாப்பா பணம் இல்ல, உங்களுக்கு வந்து இது மிஷின் ஒர்க் ஆகல, ஏதோ பண்றாங்க அப்படி அவ்வளவுதான வழி, முதன்மையா அவங்க பண்றது இல்ல. ஆமா, ஏதோ எப்பவும் போஸ்ட் தர மாதிரி அவங்க பண்றாங்க அவ்வளவுதான வழி. நம்ம வந்து இதை முதன்மையா எடுத்து பண்ணீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது. அரசாங்க RBI அனுமதியோட நீங்க பேங்க்